தமிழகத்தில் பிரபல நடிகர் பிரபுதேவா கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ள தமிழர்கள். அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக பயணித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இந்நிலையில் பிரபல இந்திய திரைப்பட நடிகர் நடன கலைஞருமான பிரபுதேவா இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். தற்போது மற்றொரு சர்ச்சை நிலையும் ஏற்பட்டுள்ளது. பிரபல பொப்பிசை சக்கரவர்த்தி மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக தென்னிந்திய ஜாக்சன் என்று பிரபுதேவா வர்ணிக்கப்படுகின்றார். அவரின் இலங்கை விஜயம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் வலு சேர்க்கும் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவருக்கு மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். எனினும் பிரபுதேவாவின் செயற்பாடு குறித்து தமிழர்கள் பலரும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். பிரபுதேவா நடிக்கும் மூசாய் திரைப்படத்தின் பாடல் காட்சி ஒன்றில் நடிப்பதற்காக அவர் இலங்கை வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் இலங்கையின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினையும் சந்தித்துள்ளார். அத்துடன் கண்டி ஆஸ்கிரிய பீடத்துக்கு சென்று அங்கு பீடாதிபதியினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிங்களவர்களுக்கு நெருக்கமாக செயற்படும் பலருக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தாயகம் மற்றும் புலம்பெயர் தமிழர்களை இலக்காக கொண்ட பல திரைப்படங்களில் பிரபுதேவா நடித்துள்ளார். இந்நிலையில் சிங்கள அரசுக்கு அடிபணிந்த வகையில் பிரபுதேவா செயற்படுவதாக சமூக வலைத்தளங்களில் பலரும் தமது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளனர். இன்னும் ஒரு சாரார், அவர் நடிகர், அவர் தனது வேலையினை செய்கிறார், அவரிடம் ஏன் தமிழர்கள் மீதான பற்றை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழர்கள் மீதான இனப்படுகொலையினை கண்டித்து தமிழகத்தில் நடைபெற்ற திரையுலகத்தினரின் கவனயீர்ப்பு போராட்டங்களில் பிரபுதேவாவும் கலந்து கொண்டிருந்தார். இவ்வாறாக தமிழர்கள் மீதான சிங்களவர்களின் அடக்குமுறைகளை பிரபுதேவா அறியாதவரா என்றும் பலரும் தமது ஆதங்கத்தையும் வெளியிட்டுள்ளனர்.